வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 600 தமிழ் செகண்ட் டேர்முடைய கொஸ்டின் ஆன்சர். தமிழில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பார்க்குறோம். மொத்தமே 52 வினாக்கள் தான் இதுலேருந்து. இல்லை, ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, புக் பேக்கில் இல்லாமல் புக்கு இன்சைடு எடுத்துக்க கொஷின்ஸ் மட்டும்தான். அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து இந்த 600 தமிழ் செகண்ட் டேர்முக்கு மட்டும், சரியா? ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, மன்னனும் ஆசர கற்றோனும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படி பார்த்தா ஔவையார். ரெண்டாவது, ஔவையார் இயற்றிய வேறு நூல்கள் எவை அப்படின்னா, கொன்றை வந்த நல்வழி, ஆத்திச்சூடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம புத்தகத்தில் எடுத்து படித்தீங்கன்னா தெரியும். அழியாத செல்வமாக ஔவையார் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அதனோட ஆன்சர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, கல்வி அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாடியவர் யார் அப்படின்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருக்கு நமக்கு தெரியும். அவர் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி, அவர் நமக்கு தெரியும். அப்புறம், நாம் யாருடன் பேச சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிங்கன்னா, தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. இது யார் சொன்னது அப்படின்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதை யார் சொன்னாங்க அப்படின்னா, பட்டுக்கோட்டை. எதை நம்பி வாழக்கூடாது அப்படின்னா, பிறர் உழைப்பை நம்பி. இதையும் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதுவும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். அடுத்து, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரி, அடுத்ததுல, காமராஜருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா பட்டம் வழங்கிய ஆண்டு இது அப்படின்னா, 1976 ஆண்டு தான் கொடுத்துருக்குறாங்க. 1976 ஆண்டு. இதில் நமக்கு குழப்பங்கள் வரும், அதனால பார்த்துக்கோங்க. சரி, கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 2010 ஆண்டு நமக்கு வந்து அமைக்கப்பட்டது. காமராஜுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2010 அப்படி அந்த ஆண்டு. 2000 ஆண்டில் அவருக்கு வந்து மணிமண்டபம் அமைச்சிருக்கிறாங்க, 2000 ஆண்டு ஆண்டில். சரி, அடுத்து வந்து, கல்வி வளர்ச்சி நாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜூலை 15. இந்த ஜூலை 15ங்கிறதுக்கு இன்னொரு நாள் என்ன அப்படின்னா, அது வந்து காமராஜருடைய பிறந்த நாள். காமராஜருடைய பிறந்த நாள் ஜூலை 15, அதுதான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்து, கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி காமராஜரை பாராட்டியது யார் அப்படி பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார். அவர் தான் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம காமராஜரை பாராட்டியிருக்கிறார். அடுத்து, 8 அடுக்குகளை கொண்ட நூலகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகம். சரி, இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஆசியாவினுடைய 2வது பெரிய நூலகம். ஆசியாவினுடைய 2வது பெரிய நூலகம்தான் இந்த நூலகம். சரி, அது என்னது அப்படின்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம். சரி, இந்திய நூலகவியலின் தந்தை யார் அப்படின்னா, இந்த ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா, ரா அரங்கநாதன் அப்படிங்கிறவர் தான் அதுக்கு ஒரு சரியான பதில். ரா அரங்கநாதன் அப்படிங்கிறவர் தான் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து, சிறந்த நூலகருக்கு அதாவது பெஸ்ட் லைப்ரரியன் அவார்டு வந்து கோஸ் டு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, ரா அரங்கநாதன், டாக்டர் ரா அரங்கநாதன் விருது. அதுதான் அவருக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருது, பெஸ்ட் லைப்ரரியன் அவார்டு. அடுத்து, ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன இது பதில் அப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தெரியணும், ஒலிக்கும் முயற்சியும் பிறக்கும் இடத்துல கூடிய வரக்கூடிய ஒற்றுமையை கொண்டது. அப்புறம், ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு இணை எழுத்துக்கள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இ. ஐங்கிறதுக்கு இணை எழுத்து இ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இதில் பெறாதது அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், புக் பேக்கில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கான எது அப்படின்னா, இது ரெண்டுமே மஞ்சள் அப்படிங்கிறது இந்து தாங்கிறது இணை எழுத்து, இந்து தாங்கிறது இணை எழுத்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தம்பி அப்படிங்கிறதுக்கு இணை எழுத்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கசட தவறங்கிறதுக்கும் ஏங்கன நம்ம இதை ஏங்கன நம்மனு அப்படிங்கிறது தான் இடையினத்தை. அப்போ வந்து இந்த இதில் எது இருக்குது அப்படின்னா, இல்லு தான் இல்லாத எழுத்தாக இருக்குது. அப்போ இதுதான் இதுக்கான இணை எழுத்து இல்லை, சரியா? அடுத்து, நன்றி அறிதல் பொறையுடைமை என்னதை தொடங்கும் பாடல், நன்றி அறிதல் கம்மா பொறையுடைமை அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய பாடல் எது அப்படி எது இடம்பெற்ற நூல் எதுன்னா, ஆசாரக்கோவை. இதுதான் இதுக்கு ஆசாரக்கோவை. சரி, ஆசாரக்கோவையில் வந்து மொத்தம் 8 கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன, அது பாடப்புத்தகத்தில் இருக்குது. நன்றி அறிதல் அப்படிங்கிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அது பிறர் செய்த நன்மையை மறக்காமல் இருப்பது, அதுதான் நன்றி அறிதல். அடுத்தது,
ஒப்புரவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுது, எல்லாரையும் சமமாகிக்கிறது தான் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒப்புரவு. அடுத்து நட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நட்பு கொள்ளுதல். சரி, அடுத்தது பொறை என்பது என்றால் என்ன, அதாவது பொறை என்பதன் பொருள் என்ன அப்படி கேட்டாங்கன்னா கேட்டு சொல்ல வேண்டிய பதில் பொறுமை. அப்புறம் வந்து நமக்கு விரித்தெழுதல் இதெல்லாம் தெரியும், நமக்கு முத்தமிழ் முச்சங்கம் இதெல்லாம் தெரியும். மூவேந்தலம் இது என்னென்னா முத்தேன், மூன்று தேன்னு சொன்னதுன்னா கொம்புத்தேன், அப்புறம் மலைத்தேன், அப்புறம் வந்து கொசுத்தேன், அதுதான் மூன்று தேன். சரி, அடுத்து தாலாட்டு எவ்வகை இலக்கியங்களும் உண்டு அப்படின்னா தாலாட்டு வந்து வாய்மொழி இலக்கியங்களில் உண்டு. தால் அப்படிங்கிற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்கு. சரி, தாலாட்டு அப்படிங்கிறது என்னதுன்னா நாவை ஆட்டி பாடுவதால் வருவது. நாக்கை வந்து லலா லலா அப்படின்னு பாடுவாங்க இல்லையா, நானும் காட்டி ஆடி போறதுனால தாலாட்டு அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு. அடுத்து கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா அப்படிங்கிறதுனா பொங்கல் விழா. சரி, எப்போ விதப்பாங்க வயலில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடி பட்டம் தேடிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆடி திங்கள் ஆடி மாதம் விதைக்கிறாங்க. அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது எந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நன்னூலில் இருக்குது. நூற்பா வந்து 462 நூற்பா, அது வந்து நமக்கு எத்தனாவது நூற்பா அப்படின்னா 462. பொங்கல் என்பதன் பொருள் என்ன, பொங்கி வருது, பொங்கி பெருகி வருதில் தான் பொங்கல். பொங்கலுங்கிறது எவ்வகை பெயர் அப்படின்னா தொழில் பெயர்னா தல் அல் அப்படிலாம் முடியறதும் தொழில் பெயர் நமக்கு தெரியும், படிச்சிருப்போம் இல்லையா. அடுத்து திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் எது அப்படின்னா தை திங்கள் முதல் நாள். சரி, தை ஒன்றாம் தேதி தான் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. திருவள்ளுவர் தினம் என்னைக்கு அப்படின்னா அது நெக்ஸ்ட் டே ரெண்டாம் நாள், தை திங்கள் ரெண்டாம் நாள். அப்புறம் இயற்கை உழைப்பு நந்தியுணர்வு இதெல்லாம் போற்றக்கூடிய உணவு போற்றக்கூடிய விழா தான் என்னது அப்படின்னா பொங்கல் விழா. சரி, வெவ்வேறு மாநிலங்களில் பொங்கல் விழா எந்தெந்த பேரில் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசத்தில் மகா சங்கராந்தினும், பஞ்சாப் குஜராத்தில் வந்து பஞ்சாப்ல லோரி அப்படிங்கிறதுலையும், குஜராத் ராஜஸ்தான்ல உத்தராயன் அப்படிங்கிறதும் கொண்டாடப்படுது. இப்போ அடுத்து என்னது அப்படின்னா மாமல்லன் அப்படிங்கிற பெயர் கொண்ட மன்னன் யார் அப்படி பார்த்தா நரசிம்மவர்மன். சரி, அடுத்து மயங்கொலிகள் எத்தனை அப்படின்னா மயங்கொலிகள் மொத்தம் 8. துறைராசு அப்படிங்கிற இயற்பெயரை கொண்ட கவிஞர் யார் அப்படின்னா முடியரசன். அப்போ முடியரசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துறைராசு அப்படின்னு சொல்லணும். முடியரசன் இயற்றிய வேறு நூல்கள்னா பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை, இது மூணு அவர் இயற்றிய மூன்று நூல்கள். அடுத்து மல்லடத்த அப்படிங்கிற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா வலிமை பெற்றவன், மல் அப்படின்னா வலிமை அப்படின்னு சொல்லி பேரு. சரி, அடுத்த கேள்வி 42 கேள்வி. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் எது அதுன்னா நாட்டுப்புற பாடல். சரி, நாட்டுப்புற பாடல்ல எவ்வகை இலக்கியம் அப்படி பார்த்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியம். ஏற்கனவே வாய்மொழி இலக்கியத்துல தாலாட்டும் வருது, சரி ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்புறம் பொறுத்துகள் ஒன்று கொடுத்துருக்காங்க புக்கில் புக் பேக் ஆன்சரில். அதுக்கு என்ன அப்படின்னா விடிவெள்ளி, மணல், புயல், பனிமூட்டம் இந்த பக்கம் பஞ்சுமத்தை, ஊஞ்சல், போர்வை, விளக்கு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா விடிவெள்ளிங்கிறது நமக்கு விளக்கு, இது வந்து படகுல போகக்கூடிய மீனவர்கள் வந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் பகுதி இருக்குது, அதனுடைய விடை தான் இது. மணலுங்கிறது பஞ்சுமத்தை, புயலுங்கிறது ஊஞ்சல், பனிமூட்டங்கிறது போர்வை, அவங்களுக்கு அப்படித்தான் அது இருக்குன்னு சொல்லி பாடலாசிரியர் குறிப்பிடுகிறார். அடுத்தது விற்பவர் யார் அப்படின்னா வணிகர், அப்படின்னா வாங்குவோர் யார் நுகர்வோர். இதை நம்ம பாட இது வந்து சரியானதே தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறதுல வரக்கூடியது. அப்புறம் வண்டிகளில் பொருட்களை வெளியூருக்கு ஏற்றிச் செல்லும் குழுவுக்கு என்ன பேர் அப்படின்னா வணிக சாத்து அப்படிங்கிறது அந்த குழுவோட பெயர். சரி, துறைமுக நகரங்கள்லாம் நமக்கு எப்படி குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அது பட்டினம், பாக்கம் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய இலக்கியங்களுக்குரிய பெயர். அடுத்து உமனர் போகலும் அப்படின்னா இந்த அடிகள் எந்த இதில் இருக்குன்னா நற்றினை இருக்கக்கூடிய இருக்கு. அடுத்து பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா குறுந்தொகை. அடுத்து பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னா இது எங்கே இருக்குதுன்னா அகநானூறு. அப்போ பாருங்கள் மூணு இது நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க மூன்று வரிகள். அதாவது உமனர் அப்படின்னா உமனர்னு வந்துச்சுன்னா நம்ம பார்க்க வேண்டிய பதில் என்ன அப்படின்னா நற்றினை. சரி, அடுத்தது பாலோடு அப்படின்னா குறுந்தொகை, பொன்னோடு அப்படின்னா அகநானூறு. சரி, அடுத்தது நடுவு நின்ற நஞ்சினோர் நன்னெஞ்சினோர் அப்படிங்கிறது எந்த பாடலில் இந்த அடிகள் இருக்குது அப்படின்னா பட்டினப்பாலை. சரி, இதில் நாலு இருக்குது, கொள்வதும் மிகைக்கொள்ளாது, மிகைக்கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது, இதுவும் எங்கே இருக்குன்னா பட்டினப்பாலை. அப்போ பட்டினப்பாலைன்னு ரெண்டு இருக்குது, இப்போ கொள்வதும் மிகைக்கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது, இது வந்து ஒரு கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இது நம்ம பார்த்துக்கணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.